இந்த மாடல் வந்து பார்த்துட்டிங்கன்னா கம்பெனி நேம் வந்து அஸ்கோர்னா, மாடல் நேம் வந்து ஸ்வாக் பிளேயர், சிசி வந்து 400 சிசி. இதை நம்ம ஆன்ரோடு யூஸ் பண்ணிக்கலாம், ஆஃப் ரோடிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் ஃபோர்க்கு வந்து அட்ஜஸ்டபிள் இருக்குது, அப்புறம் வீல்ஸ் வந்து ஸ்போக் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் டிஸ்பிளே வந்து டிஎஃப்டி டிஸ்பிளே, அசல் லைட்டோட இண்டிகேட்டர் லைட்ஸ் இருக்குது. ரேடியேட்டர் பார்த்தீங்கன்னா கேர்வுடைய ரேடியேட்டர், டபுள் ஃபேன் இருக்கும். டேங்க் கெப்பாசிட்டி வந்து 13.5 லிட்டர், மைலேஜ் வந்து ஒரு 25-30 கிடைக்கும். சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 820 mm, கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 177. அப்புறம் வந்து பைக் டேங்க் கெப்பாசிட்டி 13.5 லிட்டர், அப்புறம் பைக்கோட வெயிட் பார்த்தீங்கன்னா 171. சஸ்பென்ஷன் வந்து அப் சைட் ரைட்டில் வச்சுருப்பாங்க, மற்ற நார்மல் பைக்கிலலாம் சென்டரில் தான் இருக்கும். இது வந்து சூப்பர் பைக்லேருந்து இன்ஸ்பயர் பண்ணி ரைட்டில் வச்சுருக்காங்க. நம்ம இப்போ கார்னரிங் பண்ணுறப்போ பேலன்ஸ்டாக இருக்கும். இன்ஜின் வந்து லிக்விட் கூல்டு இன்ஜின். ஃபீச்சர்ஸ் இதுலேயே வந்து வார்னிங் நோட்ஸ் காமிச்சிடும். இப்போ ஃபியூயல் ரிசர்வில் இருக்குன்னா ரிசர்வில் காமிச்சிடும். அப்புறம் ரைட் மோட்ஸ் வந்து ஸ்ட்ரீட் மோட் இருக்குது, ஏபிஎஸ் மோட் இருக்குது, ரோட் மோட், அப்புறம் ஏபிஎஸ் மோட். எம்டிசினா மோட்டர் ட்ராக்ஷன் கண்ட்ரோல். இப்போ ரெயினில் போகிறப்போ வீல் வந்து ஸ்லிப் ஆகாமல் இருக்கும். அதுவே நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்ம ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக, ஸ்டன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இருக்கும். ஈஸி ஷிஃப்ட்னா குவிக் ஷிஃப்டர், நம்ம ஃபஸ்ட் கியர் போட்டு கிளச் பிடிச்சி மூவ் பண்ணிவிட்டு மற்ற எல்லாமே அப் அண்ட் டவுன் வந்து கிளச் பிடிக்காமே நம்ம மூவ் பண்ணிக்கலாம். 4000 RPM மேலே. அப்புறம் இன்டர்ஃபேஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் பைக் இன்ஃபோர், கூலன் டெம்பரேச்சர், ஃபியூயல் ரேஞ்ச், பேட்ரி, ஓடோமீட்டர், சர்வீஸ் எல்லாமே இதிலே காமிச்சிடலாம். வார்னிங் நோட்ஸ் வந்து இதிலே காமிச்சிடலாம். அப்புறம் ட்ரிப்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிப் இன்ஃபோ இருக்கு, டிஸ்டன்ஸ் காமிச்சிடும், அப்புறம் ஃபியூயல் கன்சம்ப்ஷன் காமிச்சிடும், அப்புறம் வந்து ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே 159 km ஸ்பீடில் இருக்குன்னா நம்ம அதுக்கு மேலே எவ்வளோ த்ராட்டில் பண்ணாலும் போகாது. இப்போ நம்ம 50 செட் பண்ணி கொடுத்துட்டோம்னா 50 மேலே எவ்வளோ இது பண்ணாலும் போகாது. அப்புறம் செட்டிங்ஸில் ஃபேவரட் இருக்குது, குவிக் செலக்ட் இருக்குது, ஷிஃப்ட் லைட், அப்புறம் கிளாக் அண்ட் டேட், அப்புறம் யூனிட்ஸ் இருக்குது. பேட்டரி இது ஃப்ரண்ட் ஃபோர்க்கு வந்து அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம். மொத்தம் 5 கிளிக் இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 கிளிக்ல வைக்கிறப்போ ஹார்டா இருக்கும், நம்ம ரோட்ல ஓட்டுறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். லாஸ்ட் 4th கிளிக் 5th கிளிக்ல வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும். நம்ம ஆஃப் ரோடிங் போறப்போ அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். சஸ்பென்ஷன் இது லெஃப்ட்ல பண்ணா மைனஸ் இருக்கு, ரைட்ல பண்ணா பிளஸ் இருக்கு. ப்ரைஸ் வந்து 3,57,000 வருது ஆன் ரோட் ப்ரைஸ். கேடிஎம் வந்து வாங்கிட்டாங்க. இது வந்து பிப்ரவரியில் லான்ச் ஆச்சு, இது ரெண்டு வேரியன்ட் இருக்கு. இது வந்து 400 சிசி, இதில் 250 சிசி ஒன்று இருக்கு. அது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரண்ட் ஃபோர்க்கு வந்து அட்ஜஸ்டபிள் வரும், அதில் வராது. அதுக்கப்புறம் வீல்ஸ் வந்து இதில் ஸ்போக் வீல் வரும், அதில் அலாய் வீல் வரும். இது ரெண்டு தான் டிஃப்ரென்ஸ். பேட்ஸ் எல்லாமே கேடிஎம்லேயே நம்ம வாங்கிக்கலாம். சர்வீஸ் வந்து கேடிஎம்லேயே பண்ணி கொடுத்துருவாங்க. அவ்வளோதான்.